வணக்கம். கலாம் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் சந்தியா. ராமநாதபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் கார்மேகம் தலைமையில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இந்த கையெழுத்து இயக்கத்தில் தொழிலாளர்களும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கையெழுத்திட்டு சென்றனர். வீதி வீதியாக சென்று கையெழுத்து வாங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகர் காங்கிரஸ் கட்சி தலைவர் கோபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முருக பூபதி, மார்க்சியா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் வெங்கடேஷ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொருளாளர் ஜாஜகான் உள்ளிட்ட திமுகவுடன் இருக்கும் தோழமை கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக ராமநாதபுரம் ராமு.